ஆறு வருடம் தாமதமாக உள்ளாட்சி தேர்தல் மாமன்றங்களுக்கு, மாநகரங்களுக்கு, நகரங்களுக்கு, பேரூராட்சிகளுக்கு சென்ற பிப்ரவரி மாதம் நடந்து எங்கள் கழகத் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சியிலும் நம்மாட்சி என்ற ஒரு முழக்கத்துடன் இந்த தேர்தலை சந்தித்து ஏழு வருடம் அவல நிலையில் இருந்த தமிழ்நாடு நிதிநிலை மேலாண்மை அரசாங்கம் 9 மாதத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்த அடிப்படையில் மக்கள் முழு நம்பிக்கையுடன் இதுவரைக்கும் காணாத வெற்றியை இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் தலைவர் முதலமைச்சருக்கு அளித்திருக்கிறார்கள். அரசியலில் பலர் இருப்பார்கள், பல காரணங்களுக்காக பல இலக்குகளுக்காக அரசியலுக்கு வருவார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நீதி கட்சி காலத்திலிருந்து அடிப்படை தத்துவம், கொள்கை, சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், எல்லாரும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் குரோத், இந்த தத்துவத்தில் தான் 100 ஆண்டுகளாக தமிழ்நாடு சென்றதுனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கு. சுருக்கமாக எங்கள் தலைவர் முதலமைச்சர் சொல்வது இது திராவிட மாடல். அப்போ திராவிட மாடல் ஆரம்பம் சுயமரியாதை. எந்த நபருக்கெல்லாம் சுயமரியாதை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சுய சிந்தனை இருக்கணும். சுய சிந்தனை இருக்கிறவர்களுக்கு சுய நிர்ணயம் ஒரு உரிமை. சுய நிர்ணயத்தை உருவாக்குவது சுயாட்சி. சுயாட்சின்றது வெறும் மாநிலத்தின் உரிமை மட்டும் இல்லை, மாமன்றங்கள், மாவட்ட ஒன்றியங்கள், பஞ்சாயத்து எல்லாத்திலையும் மக்களே அவங்களே மேலாண்மை செய்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தில் செல்ஃப் கவர்னன்ஸ், இது சுயமரியாதையோட தொடர்ச்சி நீட்சி. அந்த அடிப்படையில் எப்பொழுதுமே சொல்லுவோம், மக்களுக்கு இருக்கிறதே முக்கியமான அரசாங்க அடுக்கு. நாட்டளவில் இருக்கிறதை விட, மாநில அளவில் இருக்கிறதை விட உள்ளாட்சியில் இருக்கிறது தான் முக்கியமான அடுக்கு. ஏனென்றால் மக்களுடைய அடிப்படை தேவைகள், குடிதண்ணி, குப்பை அகற்றல், சாலைகள், விளக்குகள், பாதாள சாக்கடைகள், இதெல்லாம் உள்ளாட்சியோடைய உரிமை கடமை. இது 6 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் எம்எல்ஏயா. அது இன்னும் சிறந்த அளவுக்கு வரவில்லை நம் நாட்டில். இந்தியாவோட சராசரியோட உயர்ந்திருக்க தமிழ்நாடு தவிர இன்றைக்கு நம்ம விருப்ப அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை முறை சிறப்பிக்கவில்லை. இதை திருத்துவது முதல் இலக்கு. அந்த இலக்குக்கு இருக்கிறதுலே முக்கியமான அடுக்கு உள்ளாட்சி. இதனால்தான் சொன்னோம், 5 வருடம் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல். நான் கூறியிருக்கிறேன், இந்த மறுவரையறையெல்லாம் பல தவறுகள் உட்பட்டது. நானே நீதிமன்றத்தை நாடி திருத்த கேட்டேன், ஆனால் அதற்கு ரொம்ப நேரமாகும் என்றதனால் உடனடியாக ஜனநாயகத்தை திருப்பி நிலைநாட்டுவதற்காக பழைய தவறான மறுவரையறையிலேயே இந்த தேர்தலை சந்தித்து முதலமைச்சருடைய செயலினால், அரசாங்கத்துடைய விளைவுகளினால், மக்களுடைய நம்பிக்கையினால் இந்த மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புது ஆரம்பம் மதுரை மாநகர வரலாற்றில். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையும் ஒரு சிறந்த ஒரு மேயரும் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2 பட்டங்கள் பெற்றவர், சமுதாயத்தில் நல்ல இணைந்து இருக்கிறவர், எந்த ஒரு கரையும் இல்லை அவர் கரங்களில், நல்ல வரலாற்றில் வர்றவர், திராவிட கொள்கைகளுக்கு என்றைக்கும் விசுவாசம் வைத்திருக்கிறவர். இதனால் எனக்கு கூறக்கூடிய தெளிவான நம்பிக்கை, இந்த 5 வருடம் இந்த உள்ளாட்சி நேரத்தில் காலத்தில் பீரியடில் இதுவரைக்கும் அடையாத வளர்ச்சியும் அடையாத முன்னேற்றமும், அது உட்கட்டமைப்பில் இருக்கட்டும், அது வேலை வாய்ப்பில் இருக்கட்டும், அது மாஸ்டர் பிளானில் இருக்கட்டும், அது கோயில் சீர்திருத்தத்தில் இருக்கட்டும், எந்த
ஒரு அளவுகோல் எடுத்தாலும் உறுதியாக இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை முதலமைச்சர்னாலும் அமைச்சரவைனாலும் இன்றைக்கு இருக்கிற மேயர்னாலும் எனக்கு இருக்கிறது. இறுதியாக நான் சொல்ல வேண்டியது, பல காலங்களில் மதுரையில் திமுகவுடைய உருவம் பிம்பம் சில வகையில் தவறான ஒரு திசையில் போயிட்டு இருந்தது. இதையெல்லாம் திருத்தும் வகையில் பல சட்டமன்ற இரண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் ஒரு பாராளுமன்ற தேர்தலிலும் இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் எந்த கலங்களும் இல்லாமல் முறைகளுக்கு உட்பட்டு தெளிவாக சுத்தமாக பிரச்சனை இல்லாமல் தேர்தல் நடந்து இந்த விளைவுகள் யாரும் தவறு சொல்லாத அளவுக்கு நடந்திருக்கு. ஒரு காரசாரம் இல்லாமல் ஒரு தவறான சம்பவம் இல்லாமல் இது மதுரையோடைய புது வழி, இது திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய இன்றைக்கு இருக்கிற தெளிவான பிம்பம் உருவம் என்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மிக முக்கியமான பொறுப்புகளில் 100 கவுன்சிலர்கள், அதற்கு மேல் இன்றைக்கு இந்திராணி பொன்வசந்த் அவர்கள் இந்த மகத்தான பொறுப்புக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். உறுதியாக சிறப்பாக செயல்படுவார், மக்களுக்கு பணியாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு இந்த பெரிய வெற்றிக்கு நான் வாழ்த்து கூறி நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அவர் கூறுவார், அதற்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அவர்களின் ஆசையுடன் இந்தியாவிலேயே தலை சிறந்த நிதி அமைச்சராக விளங்கும் அண்ணன் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுபடி மதுரையின் வளர்ச்சிக்காக என்னோட செயல்பாடுகள் நேர்மையாகவும் நேர்மையுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தந்த மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் செயல்படுவேன் என்றும் மதுரையோட வளர்ச்சிக்கு முழு பாடுபடுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். நீண்ட வருடங்களாக மதுரை மாவட்ட மக்கள் வந்து நகரங்கள் உள்ளாட்சி தேர்தல் எப்ப நடத்தும் சொல்லி எதிர்பார்த்திருந்தாங்க. இப்ப மேயரா நீங்க தலைமை என்னென்ன விதமான அடிப்படை தேவைகள்? அதெல்லாம் அவங்க மெதுவா பேசுவாங்க. வேற எதுவும் பொதுவான கேள்வி? மதுரையில மதுரை கார்பரேஷன்ல மட்டும் பாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து 400 கோஸ் மேல நிதி நிலுவை இருக்குது, வரி வசூலாகாம நிலுவையில் இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம் சார் இதை தடுத்து? ஏன்னா தயவுசெய்து இன்னைக்குதான் பதவி ஏற்றிருக்காங்க, நீங்க ஒரு 4 நாள் கழிச்சு கேளுங்க. இதெல்லாம் நிர்வாகத்துக்கும் புதுசு. இப்ப மாநகராட்சி முன்ன ஏற்கனவே நிறைய சவால்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அதை அவங்களால எப்படி சமாளிக்கிறது? அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் எதற்கு தேர்தல் நடத்துகிறோம்? நிர்வாகினா ஏற்கனவே சிறந்த நிர்வாகி, ஐஏஎஸ் தேர்வெல்லாம் தாண்டி அவங்க வந்து அனுபவம் பெற்று பல பொறுப்புல இருந்து வந்திருக்கிறார்கள். அப்போ யாருக்கெல்லாம் நிர்வாக திறன் இருக்கோ அவங்களாம் நாட்டை நடத்த முடியும்னா பின்ன ஜனநாயகம் எதற்கு நடக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் கொள்கையையும் லட்சியத்தையும் காமிக்கணும்ன்றதுக்காக தான் ஜனநாயகம் விதிமுறையை உருவாக்கியிருக்குது. தேர்தல் மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து செய்யணும். அப்போ அந்த அடிப்படையில் நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு முதல்ல அரசியல் வரும்போதே 10 வருஷம் அனுபவம் இருந்துச்சு? எல்லாமே ஒரு நாள் புதுசாக தானே அரசியலுக்கு வரும். எத்தனை பேருக்கு பெரிய நிர்வாகத்திறன் இருந்துச்சு? எனக்கு ஏதோ ஏற்கனவே நான் பேங்க்கில் பெரிய எம்டியாக இருந்தேன். எத்தனை பேர் அரசியல் இருக்கவங்களுக்கு முன்னால் நிர்வாகத்திறன் இருந்தது? ஜனநாயக நாட்டில் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. முக்கியம் என்ன? மக்களுடைய தொடர்பு, மக்கள் மேல் வச்சிருக்கிற பற்று, மக்கள் மேல் இருக்கிற ஒரு மனுஷத்தனம், ஒரு ஒரு மனித நேயம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.